அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே இடிச்சி உருணி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ இருளப்ப சுவாமி பாதாள பேச்சியம்மன் ஆலய வருடாந்திர வைகாசி பொங்கல் விழாவை முன்னிட்டு இன்று பக்தர்கள் சார்பில் நேர்த்திக்கடனாக 51 உள்ளாட்டு காய்களை நள்ளிரவின் படையலிட்டு 108 கிலோ ஆட்டுக்கறியை சுட சுட சமைத்து சுவாமிக்கு படையலிட்டு சிறப்பு பூஜை செய்து பக்தர்களுக்கு அசைவ உணவு வந்து அன்னதானமாக வழங்கப்பட்டது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், பன்னீர், விபூதி, பஞ்சாமிரதம் என 16 வகையான மூலிக திரவிய அபிஷேக அலங்காரத்தை நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு படையலிட்டு பக்தர்களுக்கு வழங்கிய அசைவ அன்னதானத்தில் தமிழக சுற்றுவட்டார பகுதியில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு பங்கேற்று அசைவ உணவில் ருசித்து சாப்பிட்டு சுவாமியை தரிசனம் செய்து வருகின்றனர். இச்சம்பவம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கொஞ்சம் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. சரியா?